மாலி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து எங்கு பார்த்தாலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மேலும் ஏரிகள் தரைப்பாலங்கள் உடைந்து பல்வேறு கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி தீவு போல் காட்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணம் பொருட்கள் உடைமைகள் உள்ளிட்ட அனைத்தையும் வெள்ளத்தில் கொடுத்துவிட்டு மக்கள் நிர்கதியாக நிற்பதாகவும் பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியுள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழகம் முழுவதும் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் நீர்நிலைகளை சரியாக தூர்வாரப்படாததாலும் போதிய வடிகால் வசதி இல்லாததாலும் இதுபோன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளத்தில் சிக்கி மக்கள் தவிக்கும் நிலை உள்ள போதிலும் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் அதிமுகவும் திமுகவும் அதற்கு நிரந்தர தீர்வு காணவில்லை என கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். இனியாவது தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி மழை வெள்ளம் ஏற்படாதவாறு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு காலம் தாழ்த்தாமல் தலா 5000 ரூபாய் நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தேங்கி நிற்கும் மழைநீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய நாளை சென்னை வரும் மத்திய குழு தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை நிச்சயம் ஒதுக்க வேண்டும் என தனது அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்.